வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். இட்லி, வெங்காயம், எல்லா கறிகாயும் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் போட்டுண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சத்து ஒரு ஸ்பூன், கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ரெண்டு, பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். காரத்துக்கு நம்ம சாம்பார் பொடியும் போடுவோம், இருந்தாலும் இந்த காரம் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் போடுறேன். இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக பண்ணினா போகிறோம், ஏன்னா இது இட்லி தோசை இதுக்கெல்லாம் சாப்பிட்ற சாம்பார் தான். முட்டில் சைட் டிஷ் தான். சாத்துக்கு பசங்க சாப்பிட்றது இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு, அதில் சாதம் இருக்கிறனால இறங்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் மெல்லிசாக இருந்தாலே, நீரக்காக இருந்தாலே போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் நான் வதங்கிடுச்சு. இப்போ நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது தான் போடும். இந்த சாம்பாருக்கெலாம் புளியில் இருக்கிற புளிப்போட தக்காளி பழம் போட்டு அந்த புளிப்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்கும். அதனால் இதுக்கு ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி போட்டுருந்துருக்கேன். இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போது தக்காளி நல்லா மையை வதங்கிடுத்து பாருங்கள், அப்படியே ஜம்முன்னு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் என்னென்ன காயினா, கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, வெண்டைக்காய் இதெல்லாம் போடுறேன். இதெல்லாம் உங்கள் இஷ்டப்படி என்ன அளவுக்கு வேணால் போட்டுக்கோங்கோ. இப்போது இதை நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும், கறிக்காய்க்கு மட்டும் தேவையான உப்பு, அப்போ தான் இந்த காயிலெலாம் உப்பு இறங்கும். அதுக்கு தான் இப்போது இதுக்கு வந்து இந்த காய்க்கெலாம் சேர்த்து ஒரு ஸ்பூன் போடுறேன். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயில் போட்டு கிளறி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கறிக்காய் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்துக்கணும், ஏன்னா சாம்பார் வந்து சீக்கிரம் ஆகிடும். அதனால் காயை கொஞ்சம் தனியாக வேக விட்டுப்போம். அதுக்கு நான் ஒரு 300 மில்லி தண்ணி விட்டுருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். எல்லாம் மெல்லிசாக தான் நறுக்கியிருக்கேன், அதனால் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த காயெல்லாம் நல்லா வெந்து போயிடும். காய் வெந்தவுடனே புளித்தன் விடணும், அது எவ்வளோ விடணும்னு சொல்கிறேன். இப்போது இந்த சைடில் குக்கருக்குள்ளே நான் இட்லி வைக்க போகிறேன். இதில் 3 பிளேட் வச்சுருக்கேன். இது வந்து 4வது பிளேட்டு, இது 5வது பிளேட்டு. நடுவில் ஒரு மினி இட்லி பிளேட் வச்சுருக்கேன். இப்போது இதை மூடிட்டு ஒரு 7 நிமிஷம் ஹையில் வச்சா போகிறோம், ஜம்முன்னு ஆகிடும் இட்லி ஜம்முன்னு. முடியாச்சு, அடுப்பு ஆன் பண்ணிட்டு கையில் வச்சுட்டேன். இப்போ இது ஒரு 7 மினிட்ஸ் ஆனவுடனே இட்லி தயாராகிடும். இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் காய் வெந்தவுடனே, பாதி வெந்தவுடனே தான் புளித்தன் விடணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எல்லா காயும் பாதி வெந்து பொடுத்து, இப்போ என்ன பண்ணோம்னா, புளிஜலம் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் ஃபுல்லாக வத்திடுத்து, கொஞ்சம் தான் ஜலம் இருக்குது. அதனால் ஒரு 400 மில்லி, ரொம்ப திக்காக வேண்டாம் புளிஞ்சலாம், இதுக்கு கொஞ்சம் மெல்லிசாக கலந்துட்டாலே போகிறேன். ஏன்னா இது இட்லிக்கு தானே சாம்பார், அதனால் இது வேறு போட்டிருக்கோம், தக்காளி வேறு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போகிறோம் புளிஞ்சலம். இப்போ என்ன பண்ணோன்னா, சாம்பார் பொடி போடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் 1, 2, 3, 4, இது வந்து சின்ன ஸ்பூன் தான், அரை டீஸ்பூன் தான், இது டீ 1 டீஸ்பூன் இல்லை, அதனால் 4 ஸ்பூன் போட்டுருந்துருக்கேன். இப்போது சாம்பாருக்கு தேவையான உப்பு, காய்க்கு முன்னாடியே போட்டாச்சு. இப்போ இந்த புளிஞ்சலம் விட்டதுக்கப்புறம் சாம்பாருக்கு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன், அவ்வளோதான். இப்போ இது பாட்டு நல்லா கொதிக்கட்டும். ஆனால் அந்த பொடி வாசனையெல்லாம் போனவுடனே பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பருப்பை நல்லா கரைச்சி விட்டுக்கணும், பார்ப்போம். இப்போது இட்லியே ஆயிடுத்து, ஆஃப் பண்ணுறேன் நான் கேஸை. இப்போது இதை எடுத்து வெளியில் வச்ச உடனே, சூடு ஆறின உடனே தட்டிலேருந்து எடுத்தால் போகிறோம்.
சொல்ல மறந்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் பெருங்காயம் பவுடர் அரைந்தால் ஒரு சின்ன ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்கோ. கட்டியாக இருந்தால் சின்ன கட்டியாக போட்டுக்கோங்க கொஞ்சம். இது இப்போது நல்லா கொதிக்கட்டும். இது அவ்வளோதான், 10 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். அப்புறம் பருப்பு விட்டுறலாம், பார்க்கலாம். பாருங்க இப்போ உங்களுக்கு இட்லி எடுத்து காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக. அது பாருங்கள், அது தன்னால் அது அப்படியே வந்துடும். அது பற்றியில் ஜம்முன்னு வந்துட்டு பாருங்க, எப்படி அழகாக தன்னால் வருது பற்றியில். இட்லிக்கும் எப்படி அரைக்கணுங்கிறத உங்களுக்கு ஒரு நாள் சொல்லித்தரேன். எண்ணெய் போட்டால் இப்படி சாஃப்டாக வருங்கிறதையும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்படியே சாஃப்டாக மெதுவாக வருது பாருங்கள். இதை பற்றில அப்படியே சாஃப்டாக பஞ்சாட்டாக இருக்கு பற்றில ஜம்முன்ருக்கு. சாம்பார் கொதிச்சுட்டுருக்கு, இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போகணும். லைட்டாக பொடி வாசனை இருக்குது இன்னும். 2 நிமிஷம் கழிச்சு பருப்பை விடலாம். அவ்வளோதான், சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இப்போது பருப்பு ஜலம் கொஞ்சமாக ஜலம் சேர்த்துட்டு கரைச்சி கொஞ்சம் லிக்விடாகவே விட்டுக்கோங்க. ஏன்னா இட்லிக்கு வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் உண்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி வரும். பருப்பு கொட்டிட்டு அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். 1 நிமிஷம் ஒரே ஒரு கொதி வந்தால் போகிறோம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சாம்பார்லாம் ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுறது. பொடி, சாம்பார் பொடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து பண்ணுங்கள். அந்த பொடியை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பற்றில நீரக்க தான் இருக்குது. அவ்வளோதான், சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு, ஆஃப் பண்ண வேண்டியதான். சுட சுட இட்லி சாம்பார் ரெடி. பாருங்க சாம்பார் இட்லி, இது ஒரு பிளேட் மினி இட்லி வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருக்குது இட்லி சாம்பாரும். இதே மாதிரி பண்ணி பாருங்கோ, நல்லா வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.